சென்னை எழிலகத்தில் இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறையில முதலமைச்சர் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருவதா தகவல் இருக்கு. இது குறித்து விவரம் என்ன? குறிப்பாக தமிழக முதல்வர் சார்பாக நேற்றைய முன்தினம் அவர் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் இந்த புயலோட தன்மை எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் கருத்தில் கொண்டு அதற்கேற்ற போல் முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும் என முதல்வரை அறிவித்திருந்தார். அதற்கேற்ற போல் பேட மீட்பு பணிகள் சார்பாக வருவாய் பேருந்து சார்பாக தொடர்ந்து மாநில கட்டுப்பாட்டு மையத்தை தொடர்ந்து அதனுடைய செயலாளர் ராஜேஷ் லக்காணி மற்றும் ஆணையருடன் தொடர்ந்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. குறிப்பாக வருவாய்த்துறை அமைச்சர் கே கே ஆர் ராமச்சந்திரனும் தொடர்ந்து நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். இதனையொட்டு தமிழக முதல்வர் இந்த வரவிலக்கு மரபுகளை தொடர்ந்து குறிப்பாக எழிலகத்தில் கட்டுப்பாட்டு மையத்தில் இது போன்ற நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதுமே அங்கே மழை பெய்து வருகிறது. குறிப்பாக டெல்டா மாவட்டம் உள்ளிட்ட மழை பெய்து வருவது பார்க்க முடியுது. இந்த போதிலும் இந்த மழை இந்த புயல் சென்னைக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அதற்கான முன்னெச்சரிக்கை இந்த நாள் எடுத்திருக்கோம் என்பதை குறித்து தற்சமயம் எழிலகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு மையத்தில் தற்சமயம் ஆய்வு மேற்கொண்டிருந்தார். இந்த ஆய்வில் குறிப்பாக செயலாளர்களை பொறுத்தவரைக்கும் எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்தும் அவர்கள் விவரித்து வருகிறார்கள். ஏற்கனவே சென்னை மாநகராட்சியில் கூடிய முன்னெச்சரிக்கை குறித்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். சென்னை மாநகராட்சியும் வருவாய் பேட மீட்பு படையினரும் மற்றும் அதிகாரிகளும் எது போன்ற நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதை குறித்தும் மேலும் பொதுமக்களிடம் வரக்கூடிய புகார்களையும் முதல்வர் தன்னை தானே அவர்கள் கேட்டு அறிந்து நடவடிக்கை எடுக்குமாறும் அறிவுறுத்தி வருவதாக தகவலியாக இருந்த போதிலும் கூட இந்த புயல் எப்போது கரையை கடக்கும் இந்த கரையை கடக்கும் போது குறிப்பாக மாமல்லபுரம் இந்த அந்த பகுதியில் கரையை கடக்கும் போது அதனால் வரக்கூடிய பாதிப்பு என்ன இருக்கிறது. குறிப்பாக கடலோர பகுதியுடைய மக்கள் தாழ்வான பகுதி மக்கள் எந்த பாதிப்பு ஏற்படும் இதனால் படகுகளுக்கு பாதிப்பு ஏற்படுமா அவங்களுக்கு எது போன்ற பிரச்சனை வராவர்களுக்கு தடுப்பது என்ன இருக்குது. ஏன்னா சில இடங்களில் மீனவ மக்களை பொறுத்தவரைக்குமே அவர்கள் இல்லங்களிலிருந்து வெளியேறதற்கு மறுக்கிறார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையை பார்க்கும்போது அவங்களுக்கு பாதிப்பை குறித்து அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அறிவுறுத்தி அவங்களை வெளியேற்றி முகாம்களை தங்க வைக்க நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் முதல்வர் அறிவுறுத்தி வருவதாகவும் தகவலியா இருக்கிறது. இருந்த போதிலும் கூட இந்த புயல் கரையை கடந்த முன்பாக சென்னை மாநகருமே மழை பெய்து வருகிறது. மழை பெய்து வரும் ஒரு போதும் காற்றின் வேகம் அதிகரித்து வருகிறது. மக்கள் யாரும் வெளியே நடமாட வேண்டாம் என்பதும் அது குறித்து அறிவுறுத்துவதும் காவல்துறைக்கும் முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். அந்த அடிப்படையில் தொடர்ந்து தற்சமயம் குறிப்பாக மாநில கட்டுப்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு செயலாளர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். நவசா, தொடர்ந்து இந்த மின்சார ரயில் சேவைகளை வந்து குறைச்சிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. கனமழை எதிரொலியால மின்சார சேவையை வந்து கம்மி பண்ணிருக்கிறாங்க பயணிகள் பாதுகாப்பு கருதி. அது குறித்தான விவரம் என்ன? குறிப்பாக சென்ட்ரல் இருந்து பாத்தீங்கன்னா குறிப்பா கும்மிடிப்பூண்டி வரைக்கும் செங்கல்பட்டு வரைக்கும் மின்சார ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது பார்க்க முடிகிறது. இதை புறநகரில் 10 முதல் 20 நிமிடங்கள் வரை வழக்கமான நேரத்தை விட இங்கிருந்து தாமதமே புறப்பட்டு செல்வதாக தெரிவிக்கப்பட்டுகிறது. இன்னும் சில இடங்களை பார்த்தோம்னா கொர்க்குப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் தண்ணீர் தண்டவாளங்களை தேங்கி நிக்கிறது கூட பார்க்க முடியும். அதனால் ரயில்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதுவரை தண்ணீரை வெளியேற்றுவதற்கு பணியை அங்கிருக்கூடிய ரயில்வே பணியாளர் மேற்கொண்டாலும் கூட மழை தொடர்ந்து பெய்து வருவதால் இதை தாண்டி அதாவது ரயிலை இயக்கினால் அது பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது மின்சார ரயில்கள் அதிக வரத்தை குறைத்திருப்பதாகவும் ஒரு சில ரயில்களை இயக்குவதற்கு மட்டுமே ஏற்பாடு செய்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் குறைந்தாலும் கூட மெட்ரோ ரயிலை பொறுத்தவரைக்குமே மெட்ரோ ரயிலை இயக்குவதற்கு எந்த ஒரு பாதிப்பு அந்த அளவில் மெட்ரோ ரயிலை முழுமையில் இயக்குவதற்கு அந்த குறிப்பாக அந்த எம்டி செயலாளர் பொறுத்தவரைக்கும் சித்திக் அவர்கள் அதற்கு ஏற்பாடு செய்திருப்பதாகவும் கூடுதல் வாகனங்கள் இயக்குவதற்காகவும் பொதுமக்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதும் அதை அறிவித்திருப்பதாக தகவலியா இருக்கிறது. விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி நவ்ஷா. தொடர்ந்து பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஃபெஞ்சால் புயல் காரணமாக எடுத்து வருகிறார்கள். சென்னை எழிலகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதேபோல சென்னையில் கனமழை புயல் எதிரொலியால் மின்சார ரயில்களின் சேவை குறைக்கப்பட்டிருக்கிறது. மெட்ரோ ரயில்களின் சேவை வழக்கம் போல இயங்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். மாநகர் போக்குவரத்து கழகம் வழக்கம் போல பேருந்துகளை இயக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் பிற்பகலுக்கு பிறகாக தற்காலிகமாக ECR OMR-கள் மட்டும் போக்குவரத்து நிறுத்தப்படும் என்று அறிவிப்பும் வெளியாகியிருக்கிறது. அதே நேரத்தில் சென்னை மாநகராட்சி பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது. சென்னை எழிலக கட்டுப்பாட்டு அறையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது ஆய்வு மேற்கொண்டு அதிகாரிகளுக்கு போதிய உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறார். புயல் எப்படி இந்த கரையை கடக்கப் போகிறது, இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன என்பது குறித்து முதலமைச்சர் தலைமையிலான அந்த ஆய்வுக் கூட்டத்தில் முடிவெடுத்து வருகிறார்கள். என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், இந்த புயல் கடந்த பிறகு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போல தற்போது இந்த மாநில அவசர கட்டுப்பாட்டு அறையிலிருந்து அமைச்சர்கள் முதலமைச்சர் தலைமையில் அமைச்சர்கள் அங்கே கூடியிருக்கிறார்கள். எனவே இந்த ஃபெஞ்சல் புயல் தற்போது தீவிரமடைந்திருக்கிறது. அதனுடைய கண் பகுதி கடப்பதற்கு இரவு ஆகிவிடும் என்றும் அல்லது நாளை அதிகாலை வரை இந்த புயல் கரையை கடக்கலாம் என்றும் தற்போது தகவல் வெளியாகி வருகிறது. சென்னையின் பல்வேறு இடங்களில் சாலைகளில் மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே
முதலமைச்சர் அங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியாளர்கள் வட்டாட்சியர்கள் என அனைவரிடமும் நேரடியாக இந்த காணொலி காட்சி வாயிலாக சென்னை எழிலகத்தில் ஆய்வு மேற்கொண்டு வரக்கூடிய காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். எழிலகத்தில் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் அவர் பேசி வருகிறார்.